கர்நாடகா முதலமைச்சர் அவருடைய மனைவி வீட்டு வசதி வாரியம் தொடர்பா 4000 கோடி சொத்து வந்து முறைகேடா வாங்கியிருக்கதா சொல்லிட்டு ஒரு செய்தி ஒன்று வெளியாயிருக்கு. பாஜகவும் இது தொடர்பாக அந்த மாநிலத்துல வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க எப்படி நான் பாக்குறீங்க அந்த செய்தியை? இப்ப ஆளுங்கட்சியில இருக்கிறவங்க வந்து எப்படி வந்து ஒரு இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸையோ இல்ல கவர்மெண்ட் மிஷினரிஸையோ எப்படி தங்களுக்கு சாதகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்றது நிறைய பார்த்துட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரியும், டெல்லியில வந்து ஆம் ஆத்மி பார்ட்டி அந்த மதுமான முறைகேடு வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சரே உள்ள இருக்கிறார் இப்போ. ஸோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா முதலமைச்சரோட மனைவி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு சீதனமாக வந்த நிலம் தான் இது, வீடு தான் இது அப்படின்னு. பட் அதற்கு உண்டான அவங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, எப்படி வந்து அவருக்கு முறைகேடாக வந்து நிலம் வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டது அப்படின்றது. இதை வந்து பாஜக வந்து எடுத்துட்டு இருக்காங்க இப்போ. ஸோ இதற்கு கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச ஒரு சிபிஐயோ இல்லை வந்து இடியோ வந்து நடவடிக்கை எடுத்து விசாரணைக்கு உட்பட்டு இதனோட இது பார்த்தீங்கன்னா என்ன டிசிஷன் வரப்போகிறது என்பது ஒரு 6 மாதத்துல இல்லை 1 வருஷத்துல தெரிய ஆரம்பிக்கும். இதுதான் மக்கள் சொல்றாங்க, நீங்க உங்களுக்கு ஆட்சியில வந்து அதிகாரம் கொடுத்து சட்டமன்றத்தில் அதிகாரம் கொடுத்திருந்தா கூட ஒரு 6-8 மாதங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த பாராளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு மக்கள் மெஜாரிட்டி கொடுக்கலையே. கிட்டத்தட்ட 25 சீட்ல 9 சீட் தானே வின் பண்ண முடிந்தது கர்நாடகால. சோ அதுல இருந்தே தெரிகிறது மக்கள் அதிருப்தியாக இருக்கிறார்கள். அந்த அதிருப்தியோட ஏன் அதிருப்தியா இருக்கிறாங்க, நீங்க செயல்படும் விதம் சரியாக இல்லை, நீங்க சொன்னது ஒண்ணு செய்யறது ஒண்ணு. ஆட்சியில வந்த உடனே பாத்தீங்கன்னா இது மாதிரி வந்து தெரிஞ்சவங்க இன்ஃபுளுயன்ஸ் உங்களோட இன்ஃபுளுயன்ஸ் யூஸ் பண்ணி மனைவிக்கு மகளுக்களுக்கு தான் இப்படி மாதிரி நீங்க வந்து கவர்மெண்ட்ல இருக்கிற பெனிஃபிட்ஸை வந்து அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும் போது இது கண்டிப்பாக மக்கள் மன்றத்தில் வரும். ஏன் ஒருபடி மேலே இப்போ எப்படி வந்து ஆம் ஆத்மி பார்ட்டியில உள்ள மூத்த அமைச்சர்கள் எல்லாம் வந்து சிறையில் இருக்கிறாங்களோ அது மாதிரி இவர்களுக்கு மேலேயும் வந்து விசாரணை அமைக்கப்படும். விசாரணையில வந்து ஒரு சம்பவம் கேரளாலையும் நடந்திருக்கு இல்லைன்னா, கூட்டுறவு நிறுவனங்களை பயன்படுத்தி கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த நிர்வாகி சொத்துக்களை வந்து வாங்கியிருக்காரு. வாங்கிருக்காங்க ரொம்ப விசே, அதாவது அது அவர் வாங்கினது மட்டும் இல்ல, இப்ப அந்த எஃப்ஐஆர்ல வந்து அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டியும் வந்து ஒரு அக்யூஸ்டா சேர்த்திருக்கிறாங்க, குற்றவாளியும் சேர்த்திருக்காங்க. எப்படி ஆம் ஆத்மி எனக்கு தெரிஞ்ச இந்திய வரலாற்றிலேயே ஒரு அரசியல் கட்சியை, இப்ப 2வது அரசியல் கட்சி இது, முதல் அரசியல் கட்சி வந்து ஆம் ஆத்மி பார்ட்டி, அந்த மதுபான ஊழல்ல வந்து அவர்களை வந்து குற்றவாளியா சேர்த்திருக்கிறாங்க. இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மணி லாண்டரிங் மூலமாக, அதாவது மணி லாண்டரிங் எப்ப வரும்னா ஒரு அந்த 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 கேஸ்ல என்ன நடந்திருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னா, லோன் வாங்கியிருக்காங்க, ஒரே டாக்குமெண்ட் மேல நிறைய லோன் வாங்கியிருக்காங்க, ஃபேக் டாக்குமெண்ட்ஸை கொடுத்து அதன் மூலமாக சிபிஐக்கு வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு வந்து ஃபண்ட்ஸ் வந்திருக்கு. இப்ப அதை வந்து அட்டாச் பண்ணிருக்காங்க, 10% அந்த ஃபண்ட்ஸ் வந்து அட்டாச் பண்ணிருக்காங்க, ஃபிக்ஸட் டெபாசிட்டாவும் இருக்கு பிளஸ் வேற ப்ராப்பர்ட்டியாகவும் இருக்கு வச்சுக்கோங்களேன். அந்த இதை வந்து சிபிஐ வைத்து கொண்டிருக்கின்ற அசட் சொத்துக்களை வந்து 10% அட்டாச் பண்ணிருக்காங்க. அட்டாச் பண்ணி இவர்களை குற்றவாளியாக சேர்த்து இருக்கிறார்கள். கம்யூனிஸ்ட் பார்ட்டி என்பது ஆரம்பித்தது வந்து மக்களுக்காக, அதுவும் குறிப்பா சொல்லும் தொழிலாளர்களுக்காக. நீங்க எப்படி யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, அந்த மணி லாண்டரிங் மூலமாக தவறான தகவல்களை கொடுத்து பணத்தை வாங்கி அதன் மூலமாக வர்கீஸ் என்ற ஒரு இவர் நபர் நினைக்கிறான், தலைவர் நினைக்கிறான், அவர் வந்து சொத்து சேர்த்திருக்காரு, அவர் வந்து டெப்டி செக்ரட்டரி நினைக்கிறான் அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு சொத்து சேர்த்ததுனால இப்ப அதை வந்து இடி வந்து அட்டாச் பண்ணிருக்கிறாங்க. அட்டாச் பண்ணி இப்ப அதுக்குண்டான விசாரணை நடக்க ஆரம்பிக்கும். இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா, இப்ப காங்கிரஸ், இப்ப கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து அங்க காங்கிரஸ் ரெண்டு பேரும் கூட்டுல இருக்காங்க. இது காங்கிரஸ் என்ன சொல்ல போறாங்க, இப்போ ஏற்கனவே வந்து அந்த காங்கிரஸ் தொடர்ந்த வழக்குல தான் ஆம் ஆத்மி உள்ள இருக்கிறாங்க, அந்த முதலமைச்சர் எல்லாம் உள்ள இருக்கிறாங்க, அதற்காக வந்து பதிலே சொல்லலை இவங்க. இப்ப அடுத்து காங்கிரஸ் அண்ட் கம்யூனிஸ்ட் இங்க தோ வந்து இந்தியா லெவல்ல கூட்டணியாக இருந்தாலும் இங்க எதிரும் புதிராக இருக்கும் போது காங்கிரஸ் கண்டிப்பா ஒரு எதிர்கட்சியாக வந்து அது இது பண்ணணும் இல்லையா, அதுக்கு என்னன்னு கேள்வி கேட்கணும் இல்லையா, ஒண்ணுமே கேள்வி கேட்க மாட்டாங்க. யாரும் பெருசா பேசல. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த எம்பி ஒருத்தர் ஹர்திக் சிங் பூரி அவருடைய மனைவி வந்து வெளிநாட்டுல வந்து சொத்து வாங்கி குவிச்சிருக்கிறதாகவும் சொல்லிட்டு ஒரு ஃபால்ஸ் டிஃபர்மேஷனை வந்து ஒண்ணு பேசியிருந்தாரு. அதே போல சமூக சேவகராக கருதப்படுற மேதா பக்கர் அப்படின்றவங்க குஜராத் கவர்னரா இருக்கிறப்போ அந்த கவர்னர் மேல ஒரு ஃபால்ஸ் அலிகேஷன் வந்து வச்சிருந்தாங்க. இது சம்பந்தமா ரெண்டு பேருக்கும், ஒருத்தருக்கு வந்து மேதா பர்கருக்கு 5 மாதம் சிறை தண்டனை பிளஸ் அபராதம், திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி எம்பிக்கு அபராதம் பிளஸ் ட்விட்டர்ல வந்து மன்னிப்பு கேட்கணும் 6 மாசத்துக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. இதை பத்தி யாருமே பேசல, என்ன காரணமா இருக்கும், நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த தீர்ப்பு? அதாவது சோசியல் மீடியா இருக்கிறதுனாலயே, அதாவது சோசியல் மீடியா என்பது பாத்தீங்கன்னா இருமுனை கத்தி. கத்தி என்பது வந்து உங்களுக்கு வந்து காய்கறி நறுக்கவும் பயன்படுத்திக்கலாம், இல்லை வேறு விதமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா?
ஸோ கத்தி இருக்கிறதுனாலயே நான் வந்து எடுத்து மற்றவர்களுக்கு வந்து ஒரு பாதகம் ஏற்படும் ஒரு நிலைமை ஏற்படுத்துவேன் அப்படின்னா மேலே இருக்கிற வந்து உச்ச நீதிமன்றமோ உயர் நீதிமன்றமோ பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள். அதுதான் வந்து இந்த ரெண்டு கேஸ்லையும் நான் பார்க்கறேன். அதுவும் அந்த மேதா பட்னாக்கர்லாம் வந்து அந்த நர்மதா நதி அந்த ஒரு குழு ஒன்று அமைச்சாங்க. அதன் மூலமாக வந்து பயங்கரமான ஃபால்ஸ் ப்ரொபகண்டா. இப்ப வந்து 5 மாதம் சிறை தண்டனையும் 10 லட்சம் ரூபாயும் அவங்களுக்கு அபராதம் விதித்திருக்காங்க. இது வந்து நம்ம வந்து பார்க்காத விஷயம் இது வரைக்கும். ஏன்னா வந்து சாதாரணமா வந்து கோர்ட் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து தலையிட மாட்டாங்க. சரி, இது வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சியா இருக்கும் அப்படிலாம் சொல்லிடுவாங்க. ஆனா இது அரசியல் காழ்ப்புணர்ச்சியை தாண்டி மக்களை மடைமாற்றம் செய்வதில் நீங்க ஈடுபட்டு இருக்கிறீங்க. சரி, நீங்க ஒரு எதிர்கட்சி தலைவரோ இல்ல ஆளுங்கட்சி தலைவரோ உங்களுக்கு மேல நீங்க குற்றம் சாட்டிக்கோங்க, தவறான புகார் இருக்குன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் அரசியல் காரணமாக நடக்கிறது. ஆனா பொது வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து மக்களை மடைமாற்றம் செய்வதற்காக அது மாதிரிதான் அந்த மத்திய மந்திரி அமைச்சர் அவங்க மனைவி மேலேயும் அந்த கேஸ் போட்டாங்க. அவங்க ஓகே அது போட்டு டெஃபமேஷன் கேஸ்னா ஒருத்தரோட புகழுக்கு களங்கம் விளைவிப்பதாக இருப்பதாக ஒன்று கூறு கருதினாலும், ரெண்டாவது மக்களை நீங்க மடைமாற்றம் செய்யக்கூடாது. மக்களுக்கு கடைசி கரெக்டான இன்ஃபர்மேஷன் நீங்க கொடுக்கணும். அது கொடுக்காததுனால எனக்கு தெரிஞ்ச உயர் நீதிமன்றங்கள் சரியான தீர்ப்பு கொடுத்துருக்கு. இது தமிழகத்துக்கும் திருப்பி வரப்போகுது. அந்த ஆர் எஸ் பாரதி ஐயா அவர்கள் இப்போ அண்ணாமலை ஆர் எஸ் பாரதி அந்த விஷயம் ஓடிட்டு இருக்கு இல்லீங்களா? ஆர் எஸ் பாரதி என்ன சொல்றாரு, அண்ணாமலை வந்து கள்ளக்குறிச்சி விவகாரத்துல திசை திருப்புறாரு, மக்களை வந்து வேணுமெண்டே வந்து கான்ஸ்பிரசி வந்து டெவலப் பண்றாரு அப்படின்றாங்க. சார், நான் என்ன கேட்கறேன்னா, கள்ளக்குறிச்சியில வந்து இன்னைக்கு இறந்தவர்கள் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் வந்து அந்த அதுல வந்து உடன்பாடு இல்லைங்க. ஓகே, ஆனால் இது தவறு எப்ப நிகழ்ந்தது? ஒரு 1.5 வருஷத்துக்கு ஆர் எஸ் பாரதி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருனாக்க, அந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் பின்னணியில அண்ணாமலை இருப்பாரோன்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருந்தார் சொல்றாரு இல்லையா. ஆனா 1.5 வருடங்களுக்கு முன்னாடி அதிமுக, அதாவது உங்க எதிர்கட்சியை சார்ந்த அதிமுக இருக்கிற ஒரு மிகப்பெரிய நபர் கவன ஈர்ப்பு தீர்மானம் உள்ள கொண்டு வராங்க சட்டமன்றத்துல. இது மாதிரி கள்ளக்குறிச்சியில வந்து இது மாதிரி விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. 1.5 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்திருக்காரு கவன ஈர்ப்பு தீர்மானம். அதுக்கே நம்ம நடவடிக்கை எடுக்கல. அப்ப உள்ள போய் பார்த்துருக்கலாம்ல எங்கெங்க தவறுகள் நடக்குதுன்னு சொல்லிட்டு. இப்ப எப்படி 1.5 வருஷத்துக்கு அப்புறமா நடந்த நிகழ்வுக்கு எப்படி இங்க அண்ணாமலை இது குற்றம் சாட்ட முடியும்? அப்படி குற்றம் சாட்டினா கூட அவர் என்ன பண்றாரு, மக்களுக்கு வந்து நீதி கிடைக்க வேண்டும், என்ன நடந்ததுன்னு தெரிய வேண்டும்ன்றதான சொல்றாரு அவரு. சரி, இது மாதிரி கள்ளச்சாராய நிகழ்வுகள் யாரோட ஆட்சி காலத்தில் நடந்திருக்குன்னு பாருங்களேன். 2023 ஒரு 21 பேர் விழுப்புரம் மாவட்டத்துக்கிட்ட இல்லைங்களா கள்ளச்சாராய மரணம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 2011 முன்னாடி 2008 நினைக்கிறேன், அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 112 மக்கள் தமிழகம் அண்ட் கர்நாடகம் ரெண்டும் சேர்ந்து கள்ளச்சாராய மரணம். 11 அப்புறம் பாத்தீங்கன்னா இல்லவே இல்லை. 11-21 கள்ளச்சாராயமே இல்ல. அப்போ இந்த அரசாங்கம் வந்து கள்ளச்சாராயத்தை ஊக்குவிக்கிறது அப்படிதான் டேட்டா ப்ரூவ் ஆகுது. 2008 அப்புறம் 2023 அப்புறம் இப்ப 24 இந்த 24 நிகழ்ந்த மரணங்கள் கூட உங்களுக்கு முன்னாடியே வந்து எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த யூடியூபரா இருக்கட்டும், சவுக்கு சங்கராக இருக்கட்டும், இல்ல வந்து அதிமுக உள்ள அந்த நபர் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்ததாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு ஆக்ஷன் எடுத்திருந்தால் இந்த மரணங்கள் தவிர்க்கப்பட்டிருக்கும் இல்லையா? அது தவிர்க்கப்படல அப்படின்றதுதான் வந்து வருத்தமாக இருக்கிறது. கண்டிப்பாக இதுக்கு ஒரு டெஃபமேஷன் கேஸ் 1 கோடி ரூபாய் வந்து ஃபைல் பண்ணிருக்காங்கன்னு கேள்விப்படுறேன் நான். இதற்கு கண்டிப்பாக நல்ல ஒரு தீர்ப்பு வரும். நம்ம வந்து ஒரு ப்ராப்ளம் ஒருத்தர் சொல்றாருனாலயே வந்து அவர் வந்து தவறான காரணத்துக்காக வந்து குற்றம் சாட்டுகிறார் அப்படின்னு நினைச்சக்கூடாது. மக்கள் பிரதிநிதியாக என்ன சொல்றாங்க, அதுல என்ன உண்மைத்தன்மை இருக்கிறது, அதை எடுத்துட்டு போகணும் நம்ம. அதெல்லாம் அண்ணாமலை அவர்கள் தொடுத்த வழக்குல ஆர் எஸ் பாரதி சிறை செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு நம்ம எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக. அதாவது தண்டனை வழங்குவாங்க, அது எந்த விதமான தண்டனை இருக்கும் நமக்கு தெரியாது. ஏன்னா தண்டனை வழங்குவது என்பது உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்தோட அதிகாரம் தான். அது வந்து வெறும் சிறை தண்டனையாக இருக்கலாம், இல்ல வந்து மேபி ஒரு நோஷனல் டெபாசிட்டை கட்டுங்க, ஒரு 5 லட்சம் 10 லட்சம் அப்படியும் இருக்கலாம், இல்ல கண்டித்தும் விடலாம், நமக்கு தெரியாது. உச்ச நீதி அது வந்து அவங்க அவங்க நீதிபதிகளோட அதிகாரத்துக்கு உட்பட்டது. ஆனா கண்டிப்பாக ஒரு கண்டிப்பு வரும், இது மாதிரியான விஷயங்கள்ல வந்து ஈடுபடாதீர்கள். உண்மைத்தன்மை இருக்கிறதுனால தானே ஒரு எதிர்கட்சி தலைவராக ஒரு பொறுப்புள்ள குடிமகனாக தான் சொல்றாங்க. இதை வந்து நீங்க கருத்தில் கொண்டு இதற்கு நடவடிக்கை எடுங்க, அரசாங்கத்தின் மூலமாக இனிமே வராம இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ single teacher schools.org இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள்.